வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ். திக் விஜயத்தின் ஃபர்ஸ்ட் லைவ் நேற்று வந்துச்சு, நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க, உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டீங்க, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கணும் தானே, அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைவ்ல அவங்களையும் கலந்துக்கிற வைங்க, நிறைய கேள்விகள் கேட்க வைங்க, அதற்கான பதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷனை போய் பாருங்க, அதில் ஆல் கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதை ஒரே ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டாம் வகுப்போட மூணாவது கதையை தாங்க பார்க்க போறோம், நாடக வடிவில். இந்த கதை மிக அருமையா இருக்கும் அப்படின்னு நம்புறேன், இதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும், ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போவோம். நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். இக்கதையை தொகுத்து வழங்குபவர் கார்த்திக், எடிட்டராக சங்கிலி மற்றும் நாகராஜ், வீடியோ எடிட்டராக கோபிநாத். வணக்கம். தலைக்குள் ஒரு உலகம், தலைக்குள் ஒரு உலகம், தலைக்குள் ஒரு உலகம். ஆசிரியர் சுஜாதா என்கின்ற ரங்கநாதன். உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை. அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவையும் கூட. மருத்துவ மேதைகளும் புதிய அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம், வாருங்கள். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எது என்றால், அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 1000,000,000,000,000 நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளையின் அமைப்பு, மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் கிளைகள் வருவதைப் போல, அல்லது வெங்காயம் போல, இதை 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர். அவை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் முகத்தின் மூக்கு, கண், இவற்றின் முடிவுகள் உள்ளன. உடம்பிலுள்ள சிறு மூளைதான் தன் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. மூளையின் உணவு, மூளை ரொம்ப பசியுள்ளது. பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி இல்லை, உயிர் வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையில் 1/50 இருந்தாலும், அது குருதி, உயிர் வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 1/5 அபகரித்துக் கொள்கிறது. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூளையும் உடல் இயக்கமும், நாம் உடலின் நிறைய பாகங்களை நம் விருப்பம்படி செயல்படுத்துகிறோம். அதாவது கையை ஆட்டு, பரதநாட்டியம் ஆடு, ஆடி மூக்கை தொடு, இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள். தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்ளுதல், இவையெல்லாம் மேலிடத்திற்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து, தாலுகா, அலுவலகங்களிலேயே தீர்மானமாகிவிடும். இந்த மாதிரி தன்னிச்சையான செயல்பாடுகளுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கே இணைப்புகள் இருக்கின்றன. தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றையெல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பமிடுவது, தும்மல், இருமல், வாந்தி, கொட்டாவி, இதற்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகு எலும்பு இருந்தாலே போதும்.
மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் மூளையின் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. நம்மில் பெரும்பாலானோர் வலதுகை பழக்கமுடையவர்களாக இருப்பதற்கு நம் மூளையின் இடப்பக்க பகுதியில் ஏற்படும் அதிகமான பாதிப்புகள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். இடது பாதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது, இவற்றை எல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் மொழி அறிவு கூட இடப்பகுதியை சாரும். இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி. இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பாதியில்தான். வலது பாதி சரியில்லையெனில் ஏட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், இவர்களை கையாளுபவர்கள் இன்ன பிற பலர். இடப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு பணித்தவர்கள் போன்றோர். இடதும் வலதும் சரியான அளவில் கலந்தும் இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என்று சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதனைப் போல் நவரசங்களையும் அவற்றால் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் என இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன. மூளையும் நினைவாற்றலும் நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை. ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களிலிருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன. மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள். நம் புலன்களிலிருந்து, அதாவது கண், காது, தொண்டை, நம் புலன்களிலிருந்து வரும் செய்திகளை தற்காலிகமாக மூளை ஓர் இடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. தற்கால நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் போது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவிருக்கும், போன வாரம் சாப்பிட்டது நினைவிருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவலையில் நிறுத்த முடியும். அதாவது தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல. இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவிற்கு அனுப்பப்படுகின்றன. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான சில செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. அதாவது நம் பெயர், நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டிற்கு போகும் வழி, இவற்றையெல்லாம் நாம் விரைவாக மறப்பதில்லை. மூளையும் தன்னுணர்வு உங்களது பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சின்ன குழந்தையிலிருந்தே நான் என்ற உணர்வு நிச்சயம் நாம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இந்த தன்னுணர்வுதான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர். தூக்கத்தில் இருந்து எந்திரிக்கும் போது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கின்றோம். சிலருக்கு மத்தியான தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குவான் வரும், அதாவது நினைவு திரும்பிவிடும். ஆனால் கை கால்களை அசைக்கும் திறமை சில நேரங்களுக்கு பிறகே வரும். முழுவதும் விழித்து கொண்டிருக்கும் போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது
ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க, மற்றொன்று கியர் மாற்றுவது, சாலை விதிகளுக்கு பணிவது என மற்றொரு களத்தில் இயங்கும். மூளையும் அன்றாட நிகழ்வுகளையும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்வுகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் மனநிலை மாறுகின்றோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல்கனா, இப்படித்தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம். பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலை தொடரும். சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 20 வருடங்கள் தூங்குகிறான். சுமார் 300,000 கனவுகள் காண்கிறான். நினைவுகள் போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும். கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர். கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்று என்கிறார்கள். மூளையும் கற்றலும் மொழி, அதாவது இலக்கண ரீதியில் பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. சிப்பான்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை. மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது, அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்கின்றார்கள். நாம் சட்டை போட்டுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, பூனால் சாப்பிடுவது ஆகியவையெல்லாம் அனுபவ அறிவுதான். அவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம்? அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. நாம் தினமும் கற்கின்றோம். கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம். கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது மட்டும் உறுதி. தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்களா? டெலிகிராமில் போயிட்டு திக் விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. திக் விஜயம் சேனலில் ஜாயின்ட் ஆகிக்குங்க. இதெல்லாம் இல்லைப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்கில் போயிட்டு சர்ச்சில் திக் விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதில் திக் விஜயம் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ஜாயின்ட் ஆகிக்குங்க. நான் இதுலலாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க. thikvijayam@gmail.com மெயில் பண்ணுங்க. thikvijayam